இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் இந்த வேத பாட வகுப்புக்கு வரவேற்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானமும் நன்மையும் உண்டாவதாக. நாம் வழக்கமாக வாசிக்கிற ரோமர் புத்தகம் 12:3 வசனத்தை வாசிப்போம். ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து தெளிவான எண்ணங்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, எண்ணம் தெளிவில்லைன்னா வாழ்க்கை தெளிவா இருக்காது. எண்ணம் தெளிவா இல்லைன்னா நம்முடைய செயல்கள் தெளிவா இருக்காது. இப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன், என் மைண்டு தெரியல, ஒரு பாடத்தை படிச்சு பார்க்கறேன், அந்த பாடம் எனக்கு புரியல, அப்ப நான் என்ன நிலையில் இருக்கிறேன், குழப்பத்தில் இருக்கிறேன், தெளிவில்லாம இருக்கிறேன். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த பாடத்தை என்னால சரியா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்முடைய எண்ணங்கள் தெளிவா இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் தெளிவா இருக்காது. செயல்கள் தெளிவா இல்லைன்னா நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு தெளிவா இருக்காது. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல தெளிவு இல்லை அப்படின்னா நம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களையும் தெளிவு இருக்காது. அப்ப ஸ்டார்டிங்கே நமக்கு என்னன்னா நம்முடைய மனம் தான், ரொம்ப மனசுதான் ரொம்ப முக்கியம். ஆமே. அதனாலதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தவங்க கூட அவர் முதல் பிரசங்கமே உங்க மனசை கொஞ்சம் மாத்துங்க, பர்சியூன் பண்ணுங்கிற மனசை டியூன் பண்ணுங்க. எதையோ உள்ளபடி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காதிங்க. விசாரிச்சு கொண்டு வேற எதுலையும் செட் பண்ணி வச்சுதான் மனசை. பெரும்பாலானவருடைய மனதை தவறான கருத்துக்களின் மீது அவன் என்ன செய்திருக்கிறான். ஆமா, ஏவால அவன் வேற ஒண்ணுமே பண்ணல. எதை டியூன் பண்ணா, நான் பலமுறை சொல்லிட்டேன், ஏவாலிட்ட பேசி பேசி அப்ப அப்படியே மனசை கொஞ்சமா டியூன் பண்ணி டியூன் பண்ணி டியூன் பண்ணி பல நாள் பார்த்தா அந்த பழத்தை குறிச்சு அவளுக்கு எந்த விதமான எண்ணமும் தோன்றல. ஆனா இப்ப விசாரிச்சு பேசின உடனே அந்த பழம் சாப்பிடறதுக்கு எப்படி இருக்குது, பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, இன்பமா தெரிஞ்சு, அதுக்கு மேல துன்பமா தெரிஞ்சுதா, இல்ல சொல்லுங்க, அதுக்கு முன்னால துன்பமா தெரிஞ்சுதா, இல்ல அதுக்கு முன்னால வேத வசனம் தெரிஞ்சுது, இந்த பழத்தை சாப்பிடறதுனால நம்ம செத்துருவோம், தேவனை விட்டு பிரிஞ்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ள இருந்துச்சு. ஆனா மனசை டியூன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு என்ன போச்சு, குளத்தை சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அப்ப மனசை கொண்டு போய் தவறான ஒரு காரியத்துக்குள்ள விசாரிச்சு நிறுத்தி இன்னைக்கும் அதையதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கும் அதையதான் செய்யறான். அதுதான் பவுல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியத்தார். இன்னைக்கு பவுல் மாதிரி ஊழி செஞ்சவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. எவ்வளோ சபைகளை எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவத்தை நடத்தினா, அடியும் உதையும் வாங்கிட்டு அவ்வளோ பேரை நடத்தினா. இன்னைக்கு நமக்கு எவ்வளோ மீடியா இருக்குது, ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல, பக்கத்தோட்டுக்காரங்களும் ஆதாயப்படுத்த முடியல. ஏன் அவ்வளோ தோற்போம், எதிர்த்தோட்டுக்காரங்களும் நம்ம என்ன செய்ய முடியல, உங்களுக்கு எதிர்த்து வெளியில அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு எழுத்துக்கள் இருக்குது, அவங்க என்ன பண்ண முடியல, ஆதாயப்படுத்த முடியல, அண்ட வீட்டுக்காரங்களை ஆதாயப்படுத்த முடியல. நம்ம எவ்வளோ சிறப்புப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் சாமித்தார், அவரை அடித்து செத்து போயிட்டாருன்னு நினைஞ்சிட்டாங்க, தூக்கி போட்டு போயிட்டாங்க. நாய் தூக்கி எறிகிற மாதிரி, தூக்கி மிருகத்தை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. சீசரவெல்லாம் சுற்றி நின்று அவ்வளோதான் போச்சு, எங்கள் ஊழியக்காரரோட முடிஞ்சாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சுற்றி நிற்கிறாங்க. பவுலுக்கு ஒரு தெம்பு வருது, பரிசு தாவியாக, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், உன் பலவீனத்தில் அதுதான், உன் பலவீனம் எப்பெல்லாம் உனக்கு பலவீனம் மாதிரி அடி உதவ வருதோ
அப்பெல்லாம் அங்க என்ன இருக்கும், என்னுடைய பலம் செயல்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப அந்த பலம் வருது, உடனே எந்திரிச்சு 108 போன் பண்ணாரு. சீசகத்தை சொல்லி எப்படியாவது வந்து போய் என்ன எமர்ஜென்சி வரலாம், அட்மிட் பண்ணீங்கயா, எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு அப்படி சொன்னாரா? இல்ல, எந்திரிச்சு மறுபடியும் என்ன பண்றாருங்க, பட்டணத்துக்குள்ள நடந்து போறாரு, அந்த பட்டணத்துக்குள்ள கடந்து போறாரு, மறுபடியும் ஊழியத்தை தொடர்ந்து செய்யறாரு. அவர் எதுக்கும் பயப்படாதாரு, ஆனா ஒரு காரியத்துக்கு பயந்தார். குறைஞ்சி 2 புத்தகம் நினைக்கிறேன், நல்ல வகையில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். நான் 2 11 அதிகாரம் 3 வசனம், ஆகிலும் சர்ப்பமானது எதனால, ஆமா, அவனுக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவனுக்கு என்ன கிடையாதுங்க, விசாரிச்சுக்கு என்ன கிடையாது, இருந்துச்சு இருந்துச்சு, ஆண்டவருக்கு அது வேற, ஆண்டவர் உறுதி எடுத்தது அது வேற. பாதாமவை கூட ஏவாட கூட தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவளை சாப்பிட வைக்கல, தந்திரத்தை பயன்படுத்தி தான் அவளை என்ன பண்ணா சாப்பிட வச்சான். தந்திரத்தினால கிறிஸ்துவை பற்றிய, இங்க கிறிஸ்துவை பற்றிய உண்மை இருக்குது. ஆனா சரியான வேதத்தை நாம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, கிறிஸ்து உண்டாக்கின மிக எளிதான ஆசீர்வாதமான வாழ்க்கையில் இருந்து, மிக எளிதான ஆசீர்வாதமான வாழ்க்கையில் இருந்து. இப்ப உலகத்தில் எடுத்துக்கங்க, அவங்க ஆசீர்வாதம் வரணும்னு இருக்கா என்ன பண்றாங்க, அந்த கடவுள்கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கிரியைகளை செய்யறாங்க, ஏன்னா நாக்கு எழுத்து வச்சு அளவு குத்திக்கிறாங்க, உடம்பெல்லாம் குத்திக்கிட்டு எலும்பு படத்தை ஊசியில குத்தி குத்தி என்ன செய்யறாங்க, தொங்க விடுறாங்க, அப்புறம் தோல்ல ஓட்டையை போட்டு தேரை இழுத்துக்கிட்டு போறாங்க, தீ மிதிக்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு இடம் பார்த்தேன், நம்ம கட்டடத்தோட நீளமா இருக்கும், பெரிய வேல் இருந்து இந்த குத்தி கடவாய் இந்த பக்கம் வந்துருக்கு, இதை பிடிச்சிட்டு போறாங்க, இந்த கடன் ஆடிட்டு போறான், இதெல்லாம் எதுக்காக அவங்க செய்யறாங்க, ஏதாவது என் வாழ்க்கையில நடக்கணும், நான் அது வேதனை பண்ணிக்கிறாங்க, இந்த கஷ்டம் போயிடுச்சுன்னா நான் இதை செய்யறேன், என்ன கொடுமைப்படுத்திக்கிறேன், என்னை பெருமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, வேண்டுதல் செய்கிறார்கள். நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை, ஏன்னா அது எல்லாம் ஏற்று செஞ்சுட்டாருங்க, அனுபவிச்சு நமக்கு ரொம்ப ஈஸியா எளிமையா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த வழியை விட்டு உங்களை திருப்பி விடுவானோ என்று நம்ம மூலம் மொழிபெயர், நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது மொழிபெயர்க்கிறவர் வந்து தமிழ் தெரிஞ்சவர் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், மொழிபெயர்ப்பவர் வந்து என்னங்க, தமிழ் தெரிஞ்சவர் இல்லை, வேற நாட்டுக்காரர் வந்து நம்ம நாட்டில் தங்கி தியாகமா தங்கி இருந்து பல பாடுகள் பட்டு தமிழ் கற்றுக்கிட்டு அவர் என்ன செய்யறாங்க, மொழிபெயர்க்கும் போது அன்னைக்கு இருந்த அந்த அவர் மொழி கற்றுக்கிட்டது ஐயர்வாழ்தான் மொழி கற்றுக்கிட்டாரு தமிழர். அன்னைக்கு ஆசிரியர்கள்லாம் யாருங்க, பிராமணர்கள் தான், அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மொழியில வந்து அன்னைக்கு என்ன இருந்துச்சோ அதை அப்படியே என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதிட்டு சில வார்த்தைக்கு என்ன செய்யணும்னா உண்மையான அர்த்தம் தமிழ்ல உண்மையான வார்த்தை தெரியாததுனால அவன் என்ன சொன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டாரு, அப்படியே பண்ணிட்டாரு. அதனால தமிழ் பயிர்படு வந்து நான் தப்பும் சொல்லல, சில எழுத்து பிள்ளைகள் தமிழ்ல இருக்கு, அதை நாம புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேரத்தை படிச்சோம்னா நம்ம எளிதா புரிஞ்சுக்கலாம். நீங்க கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்னன்னா, இந்த எளிமையான அதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இப்படி இன்னொரு வேதத்துல எப்படி சொல்லிப்பட்டிருக்குன்னு சொன்னா, பூரணமான தெய்வீக வாழ்க்கையிலிருந்து, பூரணமான தெய்வீக வாழ்க்கையிலிருந்து விலகும்படி எடுத்து எடுக்கப்படும்,
எது கெடுக்கப்படும்? உங்கள் மனம். உங்கள் மனம் கெடுக்கப்படுமோன்னு நான் பயன், அவருக்கு ஒரு பயம் பாரு. அப்படின்னா அது கெடுக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. அப்ப இன்னைக்கு நடந்துருக்கு. முதலாவது நூற்றாண்டிலேயே யுத்தாசி சபைகளை அந்த தெய்வீக தன்மையிலிருந்து, கிறிஸ்து சம்பாதித்து வந்த எளிய வாழ்க்கையிலிருந்து அவங்க என்ன பண்ணலாம், பிசாசு தந்திரமா வழிவிலக பண்றது மாதிரி இன்னைக்கும் பிசாசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வழிவிலக பண்ணுகிறாங்க. அதை நாம ஜாக்கிரதையா இருந்து கண்டுபிடிக்கணும். வேற யாரோ ஒருத்தர் வந்து வழிவிலகல் பண்ணலையா, பவுலுடைய காலத்துல நல்லா கவனிக்கணும். பவுலுடைய ஊழியத்துக்கு பிரச்சனை இருந்தது யாரு தெரியுமா? ரட்சிக்கப்படாத யூதர்கள் இல்ல, ரட்சிக்கப்பட்ட யூதர். அவங்க கல்லறிஞர் கொள்வதற்கெல்லாம் முயற்சி பண்ணணும் யாருங்க, ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் தான். அப்போ அவனுடைய ஊழியத்துக்கு இடையூறா இருந்தது யாரு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் யூதர்கள். இன்னைக்கும் பிசாசு சில ஊழியர்களை தந்திரமா பயன்படுத்தி அவருடைய அறியாமையினால தவறான சத்தியங்களை போதிச்சு சபைகளை என்ன செய்யறான், எளிய வாழ்க்கையிலிருந்து விலகும்படி தந்திரமா தெரியும் செய்யறான். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வேதத்தை படிக்கும் போதெல்லாம் ஆவியானது வித்வாசியோடு படிக்கணும். சோத்ராமே நலேலுயா. அது போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன், தெளிந்த எண்ணமும் செபமும் அப்படிங்கிற தலைப்புல நான் பேசினேன். யூடியூப்ல போட்ட கேட்டீங்களா, கேட்டியே தெரியல. அந்த தெளிந்த எண்ணம் வரலன்னா உங்க ஜபம் வந்து பதிலே வராது. நம்ம ஜபிக்கும் போது எங்க போறோம்னு சொன்னோம், கிருபாசன சண்டைக்கு போறோம். இங்க இல்ல, நம்ம இங்க உட்கார்ந்துதான் இருக்கிறோம். ஆனா நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய ஆவி எங்கு போகுது, திருபாசன கண்டக்கு போகுது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்ம போராட வேண்டிய அவசியம், அப்ப போராடி நீ போராடணும். வாக்கு சொத்தம் நிறைவேறதுக்காக நீ போராடணும் அப்படின்னா அது என்ன செய்யறது, உங்களை வழிவிலக பண்ணுகிற தந்திரம். அது வந்துடாது, யார் மூலம் வரலாம் யோசிக்கணும். நீங்க போராட வேண்டிய அவசியம் எல்லாம் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பவுல் சொல்லியிருக்கிறாரு, நான் போராடுகிறது போல. அவர் எங்க போராடணும், வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுங்க, வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுங்க, எங்க போராடினாரு. அவர் போராட சொன்னது வேற. அதை நான் வந்து இருபது ஒரு நாள்ல அது விழாவாரியா உங்களுக்கு என்ன செய்ய போறேன், போராட்டம் அப்படிங்கிற தலைப்பிலேயே நான் பேசப்போற. விசுவாசிகளுக்கு போராட்டம் உண்டு, போராட்டம் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நாம போய் யாரு கூட போராட வேண்டிய அவசியம் இல்ல, ஆண்டவரோட போராட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம சுதந்திரவாதிகள், நல்லா புரிஞ்சுக்கணும். நாம யாரு, சுதந்திரவாதிகள். அன்னைக்கு அவர்கள் எல்லாம் தாசர்கள், பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாருமே தேவதாசர்கள். நாமளோ தேவனுடைய பிள்ளைகள், அதுல தெளிவடைஞ்சிடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, தெரிந்த மனமும் ஆராதனையும், தெரிந்த மனமும் ஆராதனையும் அப்படிங்கிற தலைப்புல. ஏன்னா இந்த ஆராதனை குறித்து நிறைய குழப்பங்கள் இன்னைக்கு சபைகள்லையோ மற்ற இடங்கள்லையோ உருவாகிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், அல்லது யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நடனம் ஆடுறது தப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நடனம் ஆடுறதே ஆறாண்டவர் ஆராதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே எங்க இருந்தா வசனத்தை, பைபிள் இருந்துதான் வசனத்தை காண்பிக்கிறாங்க. அப்ப எதையா நம்புறது, ஆடறாங்கன்னு சொல்றவங்களும் பைபிள் இருந்துதான் பேசுறாங்க, ஆறுன்னு சொல்றவங்களும் பைபிள் இருந்துதான் பேசுறாங்க. ஆனா ஏவாளுகிட்ட விசாரித்து பேசும்போது அவனும் பைபிள் இருந்துதான் பேசுனான். பரிசுத்தவான்களும் பைபிள் தான் பேசுறாங்க, விசாரணும் பைபிள் தான் பேசுறான். இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம தான் கொஞ்சம் ஞானமா இருந்து இவங்க சொல்றதெல்லாம், அந்த வசனம் என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது
அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். மேலே கேளையும் அலசி ஆராய்ச்சி பார்த்தா தான் அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, தப்பா போயிடும். அதனால யோசிச்சு நிதானமா நாம போவோம், கர்த்தர் நமக்கு திரும்ப பாராட்டுவாராக்கே. ஆமென். ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, எபிரேயர் புஸ்தகம் 12:2, எபிரேயர் 12:12, 28 வசனத்தை 28-29. ஆதலால் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி. இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்னால டான்ஸ் ஆடக்கூடாது. நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும்னா, பயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்லுவாங்க. எப்படி இருக்கணும், பயத்தோடும் பக்தியோடும் உங்க ஆராதனை இருக்கணும். அது என்ன, கொஞ்சம் கூட பயமே இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு. இப்ப டான்ஸ் ஆடுறவங்களுக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எப்படி ஆட சொல்லியிருக்கிறாரு, எப்படி ஆராதிக்க சொல்லியிருக்கிறாரு, பயத்தோடு ஆராதிக்க சொல்லியிருக்கிறாரு. ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி. நம்முடைய தேவன் யாருங்க, நெருப்பு. சுட்டு எரிச்சிருவாரு, கொன்றுவாரு அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், இப்ப கொஞ்சம் சில சபைகள்ல ஊழியக்காரர் செருப்பு போட்டுட்டு பிரசங்கம் பண்றாரு. சபைக்குள்ள வர்றவங்களும் செருப்பு போட்டு வந்து என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது அவங்க பாடு. இவர் வேற ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறாரு, அங்க பேசுறாரு. என்ன பேசுறாரு, நீ செருப்பை கழுத்தவில்லை என்றாள், உன்னை செருப்பை கழுத்த வைப்பார் ஆண்டவர். அந்த சபையில் ஒருத்தரும் செருப்போடாம உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல. இப்ப அந்த ஜனத்துக்கு என்ன செய்தியை கொடுக்கணுமோ அதை விட்டுட்டு எங்கேயோ ஒருத்தன் செருப்பு போட்டு ஆராய்கிறான், நாம அவனை கழுத்துல இப்பா நீங்க பேசிட்டு இருக்க. அதனால நான் வந்து எங்கேயோ யாருக்கோ நடக்கிறதெல்லாம் நான் பேசல. நீங்க என்ன பண்ணணும், என்ன மறுபடி சொல்ற, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் தெளிவான காரியத்தில் இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஆமே, அல்லேலூயா. நீ நடந்த மாடுனாலும் சரி, நீ நடந்த ஆடாட்டும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. என்னுடைய ஜனங்களுக்கு நான் தெளிவான போதனையை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த இந்த பகுதி நான் இருக்கிறேன். இந்த வசனத்துல நல்லா கவனிங்க, ஏன் தேவன் நம்முடைய தேவன் பட்சிக்கும் அக்னியா இருக்கிறார் அப்படிங்கிற வசனத்தை சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி நாம யோசிக்கணும். நம்முடைய தேவன் கொன்று போடுகிற தேவன், பட்சிக்கிற அக்னியா என்னங்க, சுட்டு எரிச்சு சாம்பலாக்கின்னு சொல்லியிருக்கு. நீ பய என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்கினா தேவன் உன்ன என்ன பண்ணிடுவாரு, நெருப்பு இறக்கி உன்னை கொன்றுவாரு, நெருப்பு இறக்கி கொன்றுவாரு அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இயேசுவ சமாரியா பட்டணத்துக்கு போனாரு, தங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நான் எருசலேமுக்கு போறேன்னு போறேன். அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க, இயேசு எங்களுக்கு வேண்டாம், நீங்க வேண்டாம் போங்க அப்படின்னு இயேசுல புறக்கணிக்கிறாங்க. அப்ப ரெண்டு சீடர் நடந்திருமே சொல்றாங்க, எலியா வானத்துல இருந்து அக்னி இறக்கின மாதிரி நம்மளும் இந்த ஜனங்க மேல என்ன பண்ணுவோம், அக்னிய இறக்குவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல விசுவாசம் இருக்குது. ஏசுநாதர் சொன்னா என்ன இறங்கி வரும், ஏன்னா ஏசுநாதரே புறக்கணிச்சுட்டாங்க. இவனுங்களுக்கு கூட இருந்தவங்களுக்கு என்ன வருது, பயங்கரமான கோபம்.
ஆமா பயங்கர கோபம். எப்படி இயேசுநாதரை வந்து நீங்க புறக்கணிக்கலாம்? இவன் இந்த உயிரோட விட்டக்கூடாது, அக்னி இறக்கணும் ஆண்டவரை இவங்க மேல. ஆமா நம்ம ஆளுக்கு ஜபம் கூட பண்ணியிருக்கிறாங்க, குடிக்காத ஆள் மேல என்ன இறங்கணும், அக்னி இறக்கணும் ஆண்டவரை, அவனை சுக்கரிக்கும் ஆண்டவரை. அல்லேலூயா. இதெல்லாம் தப்பான ஜபம். ஆமா நல்லா கவனிங்க. அப்ப ஏசு என்ன சொன்னார், என்ன சொன்னது, நீங்க என்ன ஆவியுடையவர்கள் என்பதை யோசிச்சு யோசிங்கயா. என்னடா ஆவி உங்களுக்கு இருக்குது, அழிக்கிற ஆவியா, கொல்ற ஆவியா, உருவாக்குற காப்பாற்ற ஆவியான்னு சொல்லி யோசிங்கிறது. அப்போ நல்ல அப்ப ஏன் அந்த இடத்துல போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஏன் வசனம், அவர் பட்சிக்க மக்களுக்கு தான் போட்டிருக்குது. ஆனா அன்னைக்கு அவர் இறக்க மாட்டினாரு, அவர் இறக்கி இருக்கணும்ல, அவர் வேண்டான்னு சொன்னோருன்னு நல்லா கவனிக்கணும். எங்க எதை எப்படி செய்வார் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். கோபாகம புஸ்தகம் 4 அதிகாரம் 24 வசனத்தை எடுத்துக்கங்க. இந்த வார்த்தையை எங்க மோசே பயன்படுத்தி இருக்கிறார், உபாகமம் 4:24. தேவனாகிய கர்த்தர் எங்க சொல்லியிருக்கிறார், நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை எடுத்து இங்க கொண்டு வர்றாரு. இப்போ இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவரு எங்கிருந்து வசனத்தை எடுத்திருக்கிறாரு, உபாகம புத்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை குறித்தும் ஆராதனை முறைகளை குறித்தும் பவுல் விவரித்து காண்பிக்கும் போது பயன்படுத்தின வார்த்தைகளை எடுத்து இங்க பயன்படுத்துறாரு. ஆமா அதுக்கு முன்னால வசனத்தை படிங்க. என்னங்க உடன்படிக்கையை, முதல் கணிவு உடன்படிக்கையை மறந்து, அப்புறம் வேண்டாம் என்று விளக்கின உங்களுக்கு உண்டான விக்கிரகத்தை உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்ப பட்டுக்கிறக்கணி, அவரு விக்கிரகத்துக்கு முன்னால போய் நீ ஆராதனை செய்யும் போது அவர் பட்சிக்கிறார்கள், தேவனுக்கு முன்பாக ஆராதனை செய்யும் போது உன்னை பட்சிக்கிற அக்னி இல்ல, உன்னை உருவாக்குகிற அக்னி. ஆமே ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை எதற்கு எங்க பயன்படுத்தினான்னு பார்க்கணும். நாம அதை பார்க்காம எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பட்சிக்கிற அக்னி, அவள் பட்சிக்கிற அக்னி, நீ டான்ஸ் ஆடுனா அக்னி வந்து என்ன செஞ்சிடும், இறங்கிக்கிறோம் இறங்கிக்கிறோம் மனசுல. அந்த தேவன் ஏன் பட்சிக்கிறார் கிணினா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ விக்கிரகத்துக்கு கொடுக்கும் போதுதான் தேவன் என்ன செய்யறாருங்க, தேவன் விருக்கிற ரெண்டு காரியம் விக்கிரக ஆராதனையும் விபச்சாரம். எங்க விபச்சாரம் இருக்குதோ அங்க விக்கிரக ஆராதனை இருக்கும், எங்க விக்கிர ஆராதனை இருக்குதோ அங்க விபச்சாரம் கட்டாயமா இருக்கு. இது ரெண்டு அக்காடமிக்கு மாதிரி ஜோடியா தான் வருவாங்க. சரி இப்ப மறுபடியும் வாங்க, எபிரேயர் புஸ்தகம் 28 அதிகாரம், 12 அதிகாரம் 28 வசனத்துக்கு மறுபடியும் வாங்க. பயத்தோடும், நல்ல கவனிங்க, இந்த பயத்தோடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க சொல்ற நம்ம நினைக்கிற பயம் வேற, நாம நினைக்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தல. இப்ப மின்சாரத்தை தொடர்ந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும், புரியுதுங்களா. சரி அப்பாவை பார்த்தவங்க ஒரு பயம் இருக்கும், இந்த ரெண்டு பயத்துக்கு என்ன வித்தியாசம், அப்பாவை பார்த்தாலும் பயம் இருக்கும், அம்மாவை பார்த்தாலும் பயமா இருக்கும், தலைமையாசிரியர் பார்த்தாலும் பயமா இருக்கும், பிரின்சிபால பார்த்தாலும் பயமா இருக்கும், சிங்கத்தை பார்த்தாலும் பயமா இருக்கும்,
கரடி பார்த்தாலும் பயமா இருக்கு, எல்லாத்துக்கும் பயம் தான். ஆனா இந்த பயம் வேற, அந்த பயம் வேற, என்ன ரெண்டு வித்தியாசம்? இதுக்கு மரியாதை கிடையாது. இதுக்கு என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. ஆனா நீங்க உங்க அப்பாவுக்கு பயப்படுறீங்கன்னா எது நிமித்தம் பயப்படுறீங்க? மரியாதை நிமித்தம் பயப்படுறீங்க. அப்போ அது என்ன பயம்? மரியாதையோடு கலந்த ஒரு பயம். அது வந்து விலக்கி வைக்குமா, அவரை கனப்படுத்துமா? ஆனா மின்சாரத்தை தொட்ட கொன்று அப்படிங்கிற பயம் நம்மள என்ன பண்ணுது? தீங்கும் கொன்றும் பயம் நம்மளை விலக்கி ஓட வைக்கிறது. புரிஞ்சுக்கணும் நல்லா. ஆனா அப்பாவை பார்த்து வரணும், யாராவது ஓடி ஒழிச்சுவாங்களா? போய் ஒளி வாங்க எதுக்கு தெரியுமா? அப்பா கண்டுபிடிக்கிட்டு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கன்னா அப்பா வண்டி வண்டி நிறுத்தணும்னே, நான் என் பிள்ளை சின்ன குழந்தையா இருக்கும் போது என்ன பண்ணுவா? ஓடி போயிட்டு புரிஞ்சுக்குவா. எதுக்கு? எங்க அப்பா வந்து என்ன கண்டுபிடிக்கிறது? புரியுதுங்களா? இப்போ அது மரியாதை கலந்த பயம், இது என்ன கொன்றுங்கிற பயம். இது தேவனுக்கு, இது வந்து அந்த பயம் என்ன செய்யுது? அந்த காயத்தை விட்டு விளக்குங்கிறது. இது இந்த பயம் அவரை ஹானர் பண்ணுது. என்ன பண்ணுதுங்க? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்ல ஒரே வார்த்தை தான், ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தங்கள் மாறுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மரியாதை. அவருக்கு என்ன கொடுக்கணும்? மரியாதை கொடுக்கணும். மரியாதையோடும் அப்புறம் பக்தியோடும். அந்த இந்த பக்திங்கிற வார்த்தைக்கு வருதுன்னு சொன்னா தாழ்மை நிறைந்த அன்பு. என்னங்க? ஆமா, அவருடைய இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம். ஒரு வார்த்தை எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, ஆங்கில மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது அவருடைய வல்லமைகளையும் அவருடைய கிரியைகளையும் நினைத்து நீங்க ஒரு பிறவி கிரிக்கல பாத்தீங்களா? செங்கல் வந்த பிரியுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆச்சரியம், பிரமிப்பு, தேவன் மேல அளவு கடந்த அன்பும் மரியாதையும் சேர்ந்து வரும். ஆமா, எனக்காக கடலையே என்ன பண்ணாரு? பிரித்தாரு. இதுதான் பக்தி. இப்ப பக்தி என்ன பண்ணுது? உங்களை தேவனிடத்துல சேர்க்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தேவனோடு நெருங்குவதற்கு ஏதுவான ஆராதனை. நான் பாத்தீங்கம்மா, தொடர்ந்து அதெல்லாம் விட்டுருவாங்க. இந்த நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வசனம் இந்த வார்த்தைக்கு அடுத்த இருக்கிற வார்த்தை எல்லாம் விட்டுறது. அந்த ரெண்டு வார்த்தையும் மட்டும்தான் முடிச்சுக்குவாங்க. பயத்தோடும் பக்தியோடும், பயத்தோடும் பக்தியோடும். தேவன் பற்றிக்கிற அக்னி, தேவன் பற்றிக்கிற அக்னி, பயத்தோடும் பக்தியோடும். இல்லைன்னா தேவன் என்ன பண்ணிடுவாருன்னு? கொன்றுவர், அழிச்சுடுவார். என்ன எதை பற்றிக்கணும்? எதை? அப்ப நல்லா கண்டு, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி நீங்க எதை பிடிக்கணுமா? கிருபையை பிடிக்கணுமா? அப்ப கிருபையை பிடிக்காம நீங்க ஆராதனை செஞ்சீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமா? நான் சொன்ன வசனத்தின் படி வாங்க, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம், பிடித்துக் கொள்ளுவோம், சார்ந்து கொள்ளுவோம் சொல்லியிருக்கு. அப்ப உங்க ஆராதனை தேவனுக்கு பிரியமானதாகவும் மரியாதை கலந்த பயத்தோடும் பிரமிப்போடு இருக்கக்கூடிய பக்தியோடு இருக்க வேண்டுமானால் நீங்க எதை படிக்கணும்? கிருபையை படிக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எங்க தெரியுமா உட்கார்ந்து இருக்கிறாரு? கிருபா ஆசனம். எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? இப்ப நியாயாசனத்துல உட்காருல. நியாயாசனத்துல உட்கார்ந்தாதான் தண்டனை பட்சிக்கு ஒன்றுவாரு. இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு? சத்தமா சொல்லுங்க, கிருபாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால நீ எதை பிடிக்கணும்? கிருபைய பிடிச்சுக்கோ. கிருபையை பிடிச்சுக்கிட்டு நீ ஆராதிச்சனா அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தை உடறது.
அப்படி பைபிள் எடுத்து படிச்சோம்னா எல்லாமே தலையிலா தான் தெரியும். சரி, கிருபைனா என்னப்போ? நிறைய பிரசங்கம் கேட்டுட்டீங்க, கிருப அப்படின்னா என்ன? தகுதியும் அருகதையும் இல்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படி காண்பிக்கிற வல்லமை. சொல்லுங்க, தகுதியும் அருகதையும் இல்லாத ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படி நன்மை செய்யும்படி ஆண்டவர் காட்டுகிற வல்லமை. வல்லமை சில என்ன சொல்லுவாங்க, கிருபை என்னன்னா தங்க கிரேஸ். கிரேஸ் என்ன? தங்க கிருபை. நான் பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறேன், கிருபை என்ன தெரியுங்களா? அதாங்க கிரேஸ். கிரேஸ் என்ன தெரியுங்களா? அதுதாங்க கிருபை. என்னன்னு வளர்க்கிறது தெரியாது.